சென்னை திருவான்மியூரில் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்ட டிராவல்ஸ் உரிமையாளர் திடீரென உயிரிழந்ததால் அவரது உயிரிழப்பு குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது சென்னை திருவான்மியூர் கிழக்கு மாட வீதியைச் சேர்ந்தவர் ராமலிங்கம் ஐம்பத்தாறு வயதான இவர் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வந்தார் இந்நிலையில் கடந்த எட்டாம் தேதி மாநகராட்சி வார்டு அலுவலகத்தில் கொரோனா தடுப்பூசி போட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து ஒன்பதாம் தேதி காலை திடீரென உடல்நிலை சரியில்லாமல் வாந்தி எடுத்ததாக கூறி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ராமலிங்கம் அனுமதிக்கப்பட்டார் ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார் எந்த நோயும் இல்லாத நிலையில் ராமலிங்கம் திடீரென உயிரிழந்தது பல்வேறு சர்ச்சைகளை எழுப்பியுள்ளது கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்ட அடுத்த நாளே அவர் இறந்துள்ளதால் சுகாதாரத்துறையினரும் ராமலிங்கத்தின் மரணம் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் திருவான்மையூர் காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ராமலிங்கத்தின் மரணம் எவ்வாறு நிகழ்ந்தது என்பது குறித்து ஆய்வறிக்கை வெளிவந்த பிறகே இந்த விவகாரத்தில் முழு உண்மை வெளியாகும் என்று கூறப்படுகிறது